பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம்மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்தனராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபம் பண்ண கடவோம். நேற்றும் இன்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பே துதிகளுக்கு பாத்திரரே, கடவுளை நோக்கி பார்த்து உமை துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் கடவுள் எங்கள் வாழ்வில் அருகில் இருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உமை துதிக்கின்றோம். இந்த ஆராதனையிலும் ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்துருளி நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை இரக்கமாயேற்று எங்களை உம்முடைய கிருபையினால் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தைகளை விசுவாசம் வைத்து பலப்பட அருள் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். கடவுள் முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை துதிக்க அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமீன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடலின் 324 பாதை காட்டும் ஆயகோவா பரதேசியான நான் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலையின் 324
சபையார் அமருவோம். மிக்குரியவர்களே, ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே இந்த மாலை ஆராதனையிலும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வரும்படியாகவும், துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற அவரை நாம் துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கும்படியாகவும், கர்த்தர் தந்த இந்த நல்ல ஆராதனையிலே நம்முடைய இந்த பாடல் துதி ஆராதனைக்கு நம்முடைய திருச்சபையிலே இந்த புஸ்தகங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. அருட்பணி பாடல்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் புஸ்தகங்களிலே அநேக பாடல்களை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் பாடி அவரை மகிமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த புஸ்தகங்களை வாங்குவதற்கும் இதை இவ்வளவு அழகாக பயன் செய்து கொடுப்பதற்கும் நம்முடைய திருச்சபையிலே அருமையான எபினேஸ்ரியா குடும்பத்தின் மக்கள் இதை நமக்கு பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை செய்திருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த புஸ்தகங்களை நாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்து இதை நாம் இந்த வேளையிலே பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் அருளின தாசர்களின் வெளியான வார்த்தைகளுக்காக, அவரை மகிமைப்படுத்துகின்ற, மேன்மைப்படுத்துகின்ற, புகழுகின்ற இந்த பாடல் வரிகளுக்காக நாம் நன்றி நிறைவேற்றோடு ஆண்டவரை துதித்து இந்த பாடல்கள் பாடுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படவும், அவருடைய நாமத்துக்கு நாம் மகிமை புகழ்ச்சி சேர்க்கின்றவர்களாய் காணப்படவும் ஆவியானவர் நமக்கு வேளன் தரும்படியாய் அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். அவர்கள் கர்த்தரின் வழிகளை துதித்து பாடுவார்கள். கர்த்தருடைய மகிமை பெரிதாக இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை துதித்து பாடுவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல, மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே, துதிகளில் மத்தியில் வாசம் செய்கின்றவரே, இந்த நாளிலுமே நாங்கள் ஒன்று கூடி முழு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றுவதற்குரிய கடவுளாகிய உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக, மேன்மைப்படுத்தும்படியாக, இந்த நாளிலுமே நாங்கள் பெற்றிருக்கின்ற இந்த பாடல் புஸ்தகங்களுக்காய் நன்றி நிறைந்ததோடு உம்மை துதிக்கின்றோம். கர்த்தர்தாமே இது பெற்றுக்கொள்ளும்படியாய் உதவி செய்த குடும்பத்தின் பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. அவ்விதமாய் நாங்கள் இந்த புஸ்தகங்களின் வரிகள் வழியாக நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த கடவுள் இரக்கம் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயரிலே இந்த பாடல் புஸ்தகங்களை உம்முடைய நாம திருப்பெயர் மகிமைக்கின்றோம். இந்த ஆலயத்தின் பயன்பாட்டிற்கென்றும் நாங்கள் பிரதிஷ்டை செய்து உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து எங்களை தாழ்த்துகின்றோம். இந்த ஆராதனையிலும் உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை வழிநடத்த நாங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்த, மகிமைப்படுத்த கர்த்தர் இரக்கம் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம் இந்த புஸ்தகங்களை பெற்றுக்கொள்வோம். இது நீங்கள் பயன்படுத்தி விட்டு மீண்டும் ஆலயத்திலே வைத்து செல்லும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த புஸ்தகங்களிலிருந்து பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கின்றோம். துதி ஆராதனை வேளையிலும் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மோடு கூட கடந்து வரும்படியாக ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்து இந்த உலகத்தின் அசாதாரணமான சூழல் மத்தியிலும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார் என்ற நன்றி உணர்வோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. அவர் நமக்கு கண்மலையாக இருப்பதற்காய், நம்முடைய வாழ்வின் கேடகமாக இருப்பதற்காய், நம்மை காக்கின்ற தெய்வமாய், அவர் நம்மை இம்மட்டுமாய் நம்முடைய கரம் பிடித்து வழி நடத்துவதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வேளையிலும் நாம் அமர்ந்த நிலையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காக நாம் நன்றி இருந்ததோடு அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடலை 297, இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே,
என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடலின் 297 கர்த்தர் நம்முடைய சிற வாழ்விலே மகிழச் செய்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் சத்தமே வரமாட்டேங்குதே, அல்லேலூயா. ரெண்டு பேர் மூன்று பேர் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குறுதியான தேவன் இந்த நாளிலும் நம் மத்தியிலே அவருடைய பிரசன்னம் கடந்து வருவதற்காக, அவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டிருப்பதற்காக, அவருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருப்பதற்காக துதிக்கி பாத்திரரான அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாம் சோத்தரிப்போம். யாவரும் உற்சாகமாக இணைந்து கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை சோத்தரிப்போம். அவர் பாதுகாத்து அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் தந்து நம்மை வழி நடத்தின தேவனை இந்த வேளையிலுமே நன்றி தேயத்தோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உண்மை துதிக்கிறோம் ஐயா என்று சொல்லி நாம் நன்றியோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ராஜா
இல்லாத நன்மைகளை நாம் உணர்ந்தவர்களாய் நாளிலுமே அவருடைய சமூகத்தில் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகள் பெரிய சுவாமி உங்களுடைய வாழ்வில் எத்தனையோ சோதனைகள் மத்தியில் நாங்கள் கடந்து வந்தாலும் அது உங்களுடைய நன்மையாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த நாளிலுமே உங்களுடைய நன்மைகளுக்காக என் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியோடு நாங்கள் உண்மை சோதனைக்கிறோம் ஐயா நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா நன்றியோடு உண்மை துதிக்கின்றோம் 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 என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்திலே என் உயிருள்ள நாளெல்லாம் நான் கர்த்தரை புகழ்ந்து பாடுவேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறதை போல இந்த வேளையிலும் நமக்கு அருளின ஜீவன் சுகம் பெலத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் பலனாக நம்முடைய வாழ்வின் கேடகமாக கோட்டையாக இருப்பதற்காய் நன்றியோடு இந்த வேளையிலும் அவரை ஸ்தோத்தரிப்போம் பூமியின் குடிகளே ஆனந்த சத்தத்தோடே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றான் இந்த நாளிலுமே அவ்விதமாய் அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்ற நீங்களும் நானும் நன்றி நிறைந்த இதயத்தோடு அவருடைய கிருபைகளுக்காக நம்முடைய வாழ்வில் நம்முடைய ஜீவனில் அவர் கொடுத்திருக்கின்ற கிருபையின் நன்மைகளுக்காக நன்றியோடு இந்த வேளையிலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் பாடலின் 40 ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே என்ற பாடலை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக சங்கீதக்காரன் சொல்லுகின்றான் அவனுடைய எல்லா சூழ்நிலையிலும் மத்தியிலும் கர்த்தர் என்னை கைவிடாத தேவனாய் இருந்தார் என் ஆத்துமாவே அவரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தையே ஸ்தோத்தரி என்று சொல்வதைப் போல இந்த வேளையிலும் நம்முடைய முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போம் அவர் நம்முடைய வாழ்விலே கொடுத்திருக்கின்ற கிருபைகளுக்காய் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கின்ற அவருடைய அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாள் வரையிலும் நீர் கைவிடாமல் உம்முடைய கருணையால் எங்களை பாதுகாத்திருக்கிறீரே உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை நீர் வைத்திருக்கின்றீரே நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணித்து துதித்து பாடுவோம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்மோடு இருக்கிறது என்ற நன்றி உணர்வோடு நாம் பாடுவோம் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே
நம்முடைய வாழ்வில் நம்மை வழிநடத்துகின்ற தேவன். நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்றும் உங்களை கரப்பிடித்து வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றேன் என்று வாக்குறுகின்ற அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக கடந்து செல்வதினால் நன்றி சுவாமி. எங்களை உள்ளத்தினால திறந்து உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் என்று நன்றியோடு அவரை சோதரிப்போம். கவலையோடு கண்ணீரோடு வாழ்க்கையிலே பாடுகள் ஏன் என்று சொல்லி நாம் ஒருவேளை நினைத்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருப்போம் என்றால் இந்த நாளிலுமே அது அதி சீக்கிரமாய் முடியும். நீங்கள் விழிப்போடு கூட காத்திருங்கள், என் வருகையின் அடையாளங்களை இன்று கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வேளையிலும் அவர் வரும் என்கின்ற நாளிகையிலே நாம் ஆயத்தப்பட்டவர்களாய் காத்திருக்க முடியாய். ஆவியானவருடைய கரங்களிலே இந்த வேளையிலே நாம் அர்ப்பணித்து அவருடைய நாமத்தை நாம் மேன்மைப்படுத்துவோம். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதி சீக்கிரமாய் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வருகிறாரே. ஆத்துமமே நிறைவேளையிலும் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் அவரை துதிக்கும்படியாக ஸ்தோத்தரிக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமையின் கரம் நம்மோடு கூட கடந்து வருவதற்காக இந்த ஆராதனையிலுமே ஆவியானவருடைய அசைவாடுதல் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறதற்காக நம்முடைய திருச்சபையை மட்டுமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி நம்முடைய பணிகளிலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் நம்முடைய பயணங்களிலும் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளிலும் கர்த்தர் நம்மை வழிநடத்தியிருக்கின்றார் என்ற நன்றி உணர்வோடு ஆண்டவரை நாம் இந்த வேளையிலே ஸ்தோத்தரிப்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய ஆவியானவர் இன்னும் நம்மை பலப்படுத்தும்படியாக அவருடைய அசைவாடுதலுக்குள்ளாய் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை கொடுத்து அவருடைய வல்லமையின் கரம் இன்னுமாய் நம்மை பலப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய கிருபை தேடி அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். பாடலின் 221 அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடத்தின் அசையும்படியாக நீங்கள் எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஐயா. எங்கள் நாங்கள் பலப்படும்படியாக எங்களை நிரப்பும் ஐயா. எங்கள் பலவீனங்களை எல்லாம் நீர் துடைத்து உங்களுடைய புது பலத்தினால் எங்களை இணை கட்டும் ஐயா. உங்களுடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும் ஐயா என்று சொல்லி இந்த வேளையிலும் அவருடைய சமூகத்திலே ஆவியானவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். வாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் இரம்ப இர
பலனாக நம்முடைய வாழ்வின் ஆலோசனை கர்த்தராக நம்முடைய வாழ்வின் நீதியின் தேவனாக நம்முடைய வாழ்விலே நம்முடைய கிருபையினால் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பதற்காய் நன்றியோடு ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் நாங்கள் பலப்படும்படியாக உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டும்படியாக உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஆயத்தப்படுகிற இந்த வேளையில் உம்முடைய கிருபையின் கரங்களோடு கடந்து வரும்படியாக உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம் என்று சொல்லி அசைவாடுகின்ற அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். Thank you.
நீங்கள் எழுந்தொழியிருப்பதற்காய் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உண்மை துதிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு காணப்படுவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த உலகத்தின் சூழல் மத்தியிலும் நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் வாய்களை திறந்த ஒரு நிமிடம் ஆண்டவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லோரும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்ததற்காக, இந்த நாளிலுமே அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தினதற்காக, அவருடைய சமூகத்திலே நிற்கும்படியான பலனை கொடுத்ததற்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி என்று சொல்லி ஒரு நிமிடம் எல்லோரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நாம் துதிப்போமா. ஆண்டவரை துதிக்க துதிக்க கிருபை பெருகும், அவருடைய பிரசன்னத்தினால் இந்த இடம் அசையும் என்று சொல்லி நாம் அறிந்த விதமாய் அதே நாளிலுமே பெந்தெகோஸ்தே நாளிலே எல்லோரும் அறையில் இருந்த பொழுது ஆண்டவரை துதித்தார்கள். ஆண்டவருடைய ஆவியின் அசைவாடுதல் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் அறிந்ததைப் போல இந்த வேளையிலும் எல்லோரும் வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமத்தை துதியுங்கள். அவர் உங்கள் வாழ்வில் எவ்வளவு நன்மையை காரணராக இருந்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை செய்தவராக இருக்கின்றார். இந்த நாளிலுமே அவருடைய சமூகத்திலே நிற்கும்படியாக அவருடைய வல்லமையினால் வழி நடத்தினதை எண்ணி இந்த வேளையிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எல்லோரும் வாய்களை திறந்து ஆண்டவருடைய கரங்களை ஆண்டவருடைய பிடித்து கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரே, நீர் என் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். நீர் எங்கள் வாழ்வில் ஆலோசனை கர்த்தராய், வல்லமையுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய் இருந்து எங்களை கரப்பிடித்திருக்கிறீரே, எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்திருக்கிறீரே. எங்களுடைய தேவைகளில் எல்லாம் நீர் கூட இருந்து எங்களை கரப்பிடித்து நீர் இம்மட்டுமாய் எங்கள் வாழ்வின் பலனாக இருக்கின்றீரே. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி என்று சொல்லி எல்லோரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதற்காக, அவருடைய பிரசன்னத்தினால் இந்த வேளையிலும் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிப்போம். இந்த தேசத்திற்காக நாம் நன்றிகளை சொல்லுவோம். தேசத்தின் திறப்பிலே நாம் இருக்கின்ற வேளையிலே சேமத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். இந்த நாளிலுமே தேசம் சந்தித்திருக்கின்ற அந்த சூழல் மாறும்படியாக எல்லோரும் வாய்களை திறந்து ஆண்டவரே மனமிறங்கும், மனமிறங்கும், மனமிறங்கும் ஐயா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கொடுத்திருக்கிற தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். நன்றி சுவாமி, உடைய திருச்சபையின் பிள்ளைகளாக உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் நீர் மீட்டு சம்பாதித்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த நாளிலுமே அவருடைய வல்லமையின் கரம் எங்கும் கடந்து வரும்படியாக நீர் இரக்கம் செய்யும் ஐயா என்று சொல்லி ஆண்டவரை நாம் சோத்தரிப்போம். கர்த்தர் தந்திருக்கிற நம்முடைய மதுரை ராமநாதபுரம் பேராயத்திற்காக பேராயரையா மற்றும் முதன்மை படியார்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக அவர்கள் வழியாய் திருமண்டலம் ஆசீர்வதிக்கப்படுகின்ற அனைத்து செயல்பாடுகளுக்காக எங்கும் உள்ள திருச்சபைக்காக திருச்சபையின் ஊழியங்களுக்காக நன்றியோடு ஆண்டவரை நாம் சோத்தரிப்போம். எல்லோரும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதியுங்கள். ஓ ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கின்ற நீங்களும் நானும் அவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு இந்த வேளையிலும் அவருடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஊற்றுகிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே நீர் எங்கள் வாயின் துதிகளை பிரியமாக ஏற்றுக்கொள்கின்ற தேவனாக இருக்கின்றீர். எல்லா பலிகளையும் விட துதி பலிகளை விரும்புகிற தேவனாக இருக்கின்றீரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 துதிக்கிறோம் என்று சொல்லி நிறைவேளையிலும் கர்த்தர் தந்திருக்கிற இந்த நல்ல ஆராதனையிலே ஆவியானவருடைய எழுந்தருளல் நம்மோடு கூட இருப்பதற்காய் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக, நல்ல திருச்சபைக்காக, திருச்சபையின் ஐக்கியத்திற்காக, திருச்சபையின் ஊழியங்களுக்காக நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, கொடுத்திருக்கின்ற பணிகளுக்காக, அனுதினமும் அவருடைய அடைக்கலத்தினால் நம்மை பாதுகாப்பதற்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றீரே. நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து நன்றியோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட கடந்து வருவதற்காய், நிற வேளையிலும் அவர் நம்மை பலப்படுத்துகிறதற்காய், நம்மை ஆசீர்வதிப்பதற்காய், அநேக கவலைகள், கண்ணீர்கள், இக்கட்டுகள், இன்னல்கள், இடர்கள், பலவீனங்கள் மத்தியிலும் அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருப்பதற்காய் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி என்று ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வேளையிலே நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை வேளையிலே இப்படி நீர் இறங்கி வாரும் என்று எல்லோரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஆராதனையிலே இருக்குமா. ஆராதனை, ஆராதனை.
நாங்கள் ஒரு சிலராய் உங்களுடைய சமூகத்தை கூடி வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மேன்மைப்படுத்த கடவுள் இரக்கம் தந்த தயவை எண்ணி நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் எங்களை பலப்படுத்தின இந்த வேலைக்காய் நன்றியோடு உண்மை துதிக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய வார்த்தையின் பலப்பட உங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்யும். இந்த வேளையிலும் தொடர்ந்து வருகின்ற நேரங்களை உங்களுடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அறிவேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. அமருவோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். இந்த ஆராதனைக்கு பின்பதாக ஒரு சிறிய தேநீர் ஐக்கியம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருமணத்தின் வழியாக நடைபெறுகின்ற திருமண முன்னாலோசனை கூட்டம் வருகின்ற 23ஆம் தேதி சனிக்கிழமை பசுமலை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள சிற்றாலயத்தில் நடைபெறுகிறது. திருமணத்துக்காக ஆயத்தப்பட்ட பிள்ளைகள் அதிலே பங்கு பெற வேண்டியது மிகுந்த அவசியம். ஆகவே திருமண செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற பிள்ளைகள் இந்த திருமண முன்னாலோசனை கூட்டத்தில் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு நம்முடைய ஆலயத்தின் வருகின்ற திங்கட்கிழமை 3ஆவது திங்கள் என்பதனால் காலை ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். புதன்கிழமையும் திருவிருந்து ஆராதனையாக அனுசரிக்கப்படும். அதோடு நேற்றைய தினம் கர்த்தர் என்னுடைய வாழ்விலே ஒரு புதிய பிறந்தாண்டை கிருபையாய் கொடுத்தார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆண்டிலே அருமையான கே நகர் குருசேகரத்திலே பணிபுரிகின்ற கிருபைகளை கொடுத்தது எண்ணி ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆண்களில் ஒருவரும் பெண்களில் ஒருவரும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் கொடுத்த பிறந்த ஆண்டுக்காக நீங்கள் ஒருவர் ஆண்களில் ஒருவரும் பெண்களில் ஒருவரும் எனக்காக ஜெபிக்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் கொடுத்த அந்த புதிய பிறந்த ஆண்டுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாராவது வந்து நீங்கள் ஜெபிக்க. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி, நன்றி சுவாமி, நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, அலையா ஸ்தோத்திர ஸ்தோத்திர நன்றி சுவாமி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம், நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஆமென். ஆமென். நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 நன்றி ராஜா. Thank you.
கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். திருமறை பாடம் படிக்க பைபிள் ரீடிங். என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அசிபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்பது. வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. Thank you.
எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். மேலிருக்கும் கடவுள், நம்மோடு இருக்கும் கடவுள், நமக்குள்ளிருக்கும் கடவுளாகிய திருத்துவ கடவுளின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு முறை ஒரு சிறுவன் ஒரு நீண்ட தூர ரயில் பிரயாணத்திலே பயணப்பட்டான். ரொம்ப சின்ன வயதுள்ளவனாக இருந்தான். அந்த கோச்சில் அவனோட பயணப்பட்ட எல்லாரும் அவனை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏனென்றால் அவன் முகத்தில் எந்த ஒரு பயமோ பதட்டமோ எதுவுமே இல்லை. அவன் கூட யாரும் இல்லை, தனியாக அவன் பயணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எங்கெல்லாம் அந்த ட்ரெயின் நிற்கிதோ, குறிப்பாக முக்கியமான ஸ்டேஷனில் நிற்கும்போது, இந்த சிறுவன் உடனடியாக குதித்து வெளியே இறங்கி வேகமாக முன்னோக்கி ஓடுவான். திரும்ப அங்கிருந்து ஓடி வருவான், ட்ரெயினில் அமர்ந்து கொள்வான். அவ்வப்போது அங்கே இருக்கிற கடைகளில் போய் எதையாவது வாங்கி சாப்பிடுவான். இப்படி அவன் செய்து கொண்டே வந்தான். ரொம்ப எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. இவனுக்கு எந்த பயம் இல்லையே, யாருமே இவன் கூட இல்லையே, எப்படி? ஒரு பெரியவர் வரப்பா அவனை பார்த்து கேட்டார், ஏண்டா தம்பி உனக்கு என்ன பயமே இல்லையா, உன் கூட யாருமே இல்லை, ட்ரெயின் நிற்கும்போதெல்லாம் இறங்கி ஓடுற, கடைக்கெல்லாம் போய் எதோ வாங்குற, திடீர்னு ட்ரெயின் மூவ் ஆகி போயிடுச்சுன்னா நீ திக்கு தெரியாத காட்டில் நிற்பியடா, பயம் இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்டார். உன்னே பதில் சொன்னான், பயமா, எனக்கு எதுக்கு பயம், இந்த ட்ரெயினை ஓட்டுற அந்த இன்ஜின் டிரைவர் எங்கள் அப்பா தான், அவரை பார்க்க தான் அவ்வப்போதுனா இறங்கி முன்னால் ஓடுவேன், அவர் கொஞ்சம் எனக்கு காசு கொடுப்பார், சில ஆலோசனை கொடுப்பார், அவருடைய அனுமதியில் தான் நான் போய் சில பொருட்களை வாங்கி சாப்பிடுவேன், நான் ஏறுறதையும் இறங்குறதையும் அவர் அங்கேருந்து கேமராவில் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார், எனக்கு எந்த பயம் இல்லை, நான் இறங்கிட்டேன்னா கரெக்டாக ஏறிட்டேனான்றதை அவர் செக் பண்ணிவிட்டு தான் ட்ரெயினே எடுப்பார், அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை என்று சொன்னானாம். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நாமும் கூட இவ்விதமான ஒரு விசுவாச வாழ்க்கையை, கடவுள் மீது நம்முடைய அந்த வாழ்வை அர்ப்பணித்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியிலே எல்லோருக்கும் நன்கு தெரிந்த விசுவாச வாழ்வை குறித்து தான் உங்களிடத்துல சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இது ரொம்ப சாதாரண விஷயம் தானே, இதை போய் என்ன நீங்கள் புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இன்றைய காலையில் நான் கற்றுக் கொடுக்குற அந்த இடத்துல, கல்லூரியில் புதிதாக வந்திருக்கிற அந்த மாணவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன். இஸ் ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் காட் ஆர் டு வி நீட் டு ப்ராக்டிஸ் த ஃபெய்த் டுவர்ட்ஸ் காட். விசுவாசம் கடவுளமிருந்து நமக்கு அளிக்கப்படுகிறதா, கடவுளமிருந்து வருகிறதா, இல்லை இல்லை விசுவாசத்தை நாம் தான் நம்முடைய வாழ்விலே அபியாசிக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்டேன். ஆள் ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொன்னார்கள். விசுவாசம் நிச்சயமாக கடவுள் தான் நமக்கு தர முடியும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு அன்று சொல்லியிருக்கிறாரே, எல்லாத்தையும் அவர் தான் நமக்கு கொடுக்க முடியும். விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவருமாய் அவர் தான் இருக்கிறார் என்று சிலர் சொன்னார்கள். சிலர் சொன்னார், இல்லை 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 இல்லை, ஆபிரகாம் விசுவாசித்தான் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், நீ என்னை விசுவாசிக்கிறாயா, ஒவ்வொரு முறையும் சுகம் தருவதற்கு முன்பதாக இயேசுவானவர் அந்த நோயாளியை பார்த்தோ அந்த நபரை பார்த்தோ விசுவாசிக்கிறாயா விசுவாசிக்கிறாயா என்று கேட்டுத்தானே அவர் சுகம் கொடுக்கிறார். அப்போ விசுவாசம் நம்மிடத்திலிருந்தளவா புறப்பட வேண்டும், நாமல்லவா அதை அபியாசிக்க வேண்டும் என்று இன்னும் சில சாரார் சொன்னார்கள். நீங்களெல்லாம் முதிர்ந்த விசுவாசிகள், ரொம்ப பெரியவர்கள், உங்களிடத்திலும் அந்த கேள்வியை வைத்தால் நிச்சயமாக ஒரு தேர்ந்த பதிலைத்தான் சொல்வீர்கள், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. விசுவாசம் கடவுளிடத்திலிருந்து நமக்கு தரப்படுகிறதா, கடவுள் தான் நம்மை விசுவாசியாய் வைத்திருக்கிறாரா அல்லது விசுவாசத்தை தருகிறாரா, இல்லை இல்லை இல்லை, நாம் கடவுளை விசுவாசிக்க வேண்டும், நாம் தான் அதை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லுவோமா, எது இதில் சரி? இஸ் ஒர்ஷ் ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் காட் ஆர் டூ வி நீட் டு ப்ராக்டிஸ் த ஃபெய்த் டுவர்ட்ஸ் காட். வேறு அமைதியாக இருக்கீங்க. மிஸ்ஸர் செமனேஸ்வரம் எப்பயுமே ஆன்சர் பண்ணுவாங்க, இன்றைக்கும் பண்ணலை. அப்படியா? உன் விசுவாசம் பெரிது, நீ ரட்சிக்கப்படுவாய். நிறையா அன்றைக்கு கூட நான் படித்து கொண்டிருந்தேன், மார்க் 9வது அதிகாரத்திலே ஒரு தகப்பன் ஒரு தன்னுடைய இந்த வலிப்பு வியாதி வந்த அந்த மகனை கொண்டு வந்து கடவுளத்திலே சுகமாக்கும் என்று கேட்கிறான். அப்பொழுது கூட ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சுகிறான். அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க, அப்படிதானே? ஆனால் நிறைய இடங்களில் நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பவுலும்
மற்றவர்களும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். குறிப்பாக இந்த எபிரே ஆக்கியோன் விசுவாசத்தை உயர்த்தி பிடிக்கிறார். யாக்கோபு கிரியை, விசுவாசத்தோடு கிரியை, அதை அவர் உயர்த்தி பிடிக்கிறார். பவுல் எப்போதும் கிருபையே உயர்த்தி பிடிக்கிறார். இதில் எது சரியாக இருக்கும்? என்னுடைய அனுபவத்தில் இரண்டுமே சரிதான் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் நம்மை தெரிந்து கொள்ளாதவரை, அவர் நம்மிடத்திலே விசுவாசத்தை வைக்காதவரை, விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவரும், நீங்கள் இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்து முடியுங்கள். முடித்து அடுத்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை, இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள், உங்களுக்கு விடை கிடைத்துவிடும். ரெண்டுமே, விசுவாசத்தை நாம் அப்பியாசிக்கத்தான் வேண்டும், ஆனால் அதை தருகிறவர் அவர் நம்மை தேர்ந்தெடுக்காவிட்டால், அவர் நமக்குள்ளே அவரை குறித்து அந்த ஞானத்தை கொடுக்காவிட்டால், அவர் தம்மை வெளிப்படுத்தாவிட்டால் எப்படி நாம் விசுவாசிப்போம்? அப்புறம் இன்னொரு கேள்வி, விசுவாசம் எப்படி வரும்? அதுக்கு பவுல் சொல்கிறார், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே, கேள்விப்படுதலினாலே நம்முடைய விசுவாசம் பிறக்கும். எதனாலே? திருமறை அல்லது கடவுளுடைய வார்த்தை இயேசுவை குறித்து கேள்விப்படுதலினாலே, அல்லது பார்ப்பதனாலே, அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்வதனாலே நம்முடைய விசுவாசம் விருத்தி பெறும் என்று அவர் சொல்லுகிறார். ஸோ இவ்வாறாக ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் விசுவாசம் என்பது, ரொம்ப சாதாரணமான விஷயம். விசுவாசம் இல்லாமல் இங்கே யாரும் ஆராதிக்க, கடவுளை ஆராதிக்க வருவதில்லை. கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம், அதனால் தான் ஆண்டவரை ஆராதிக்க நாம் கூடி வருகிறோம், ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் கடவுள் மீது இருக்கிறது. இன்னொரு இடத்துல யாக்கோபு கூட இப்படி சொல்கிறார், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அது நல்லது தான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன சொல்லி அவர் எச்சரிக்கிறார். அவர் கிரியை குறித்து பேசுகிறார். ஸோ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ரொம்ப எளிமையான விஷயம்தான். நாம் அன்றாட வாழ்விலே நம்முடைய நம்பிக்கையே அதுதான். ஃபெய்த் இஸ் த ஃபியூல் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப் என்று சொல்கிறார்கள். விசுவாசம்தான் நம்மை இயக்குகிற ஒரு எரிபொருள். எப்படி ஒரு இன்ஜினுக்கு, ஒரு வண்டிக்கு எரிபொருள் முக்கியமோ, எரிபொருளாட்டம் அந்த வண்டி அங்கே தான் நிற்கும். அதே போல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை இயக்குகிறது, சாரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இயக்குகிற ஒரு விஷயமாக இருக்கிறது விசுவாசம், கடவுள் மீது கொண்டிருக்கிற விசுவாசம். விசுவாசம் எப்போதும் கடவுளோடு தொடர்புடையது, மற்ற மனிதரோடு அல்ல. சிலர் நம்பிக்கையும் விசுவாசமும் வேறு வேறு என்றெல்லாம் சொல்கிறார்கள். என்னை பொறுத்தளவுலே வார்த்தைகள் தான் வேறே ஒழிய அதனுடைய சாராம்சம், அதனுடைய அர்த்தம் எல்லாம் ஒன்று தான். ஒருவேளை பிரித்து பார்க்கிறோம், சிலர் சுவிட்சை போட்டால் லைட் எரியும், அதுக்கு பேர் நம்பிக்கை, கடவுள் வருவார் என்று நம்புறது விசுவாசம் என்றெல்லாம் பிரித்து சொல்கிறார்கள். ஆனால் பொதுவாக நீங்கள் வைத்து பார்த்தால் எல்லாமே கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் என்று சொல்லுவேன். பற்று உறுதி என்று இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். இந்த நாளில் கூட உங்களோடு கூட வாசி கேட்ட இந்த எபிரேயர் நிருபத்திலிருந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஃபெய்த் இஸ் த ஃபியூல் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப். விசுவாசமே கிறிஸ்தவ வாழ்வின் முக்கியமான சாராம்சமாய், ஆணிவேராய், அச்சாணியாய் இருக்கிறது. அதனாலே நாம் இந்த மாதிரி பகுதிகளை திரும்ப 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 தியானிப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். முதலாவது ஒரு நான் நிறைய பேர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 அதிகாரத்தை ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்க, விசுவாச வீரர்களின் பட்டியல் அடங்கிய ஒரு அத்தியாயமாக இது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நேரத்தின் அருமை கருதி ஒரு 4 நபர்களை மாத்திரம், முதல் 4 நபர்களை மாத்திரம் உங்களோடு கூட சில காரியங்களை சொல்லி கடந்து செல்லாம் என்று விரும்புகிறேன். முதலாவது, முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. எது நடக்கும் என்று அதை நாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லது இது நம்முடைய கண்ணாலே பார்க்காத, இந்த ஃபிசிக்கல் ஐயில், நம்முடைய சரீரப்புறமான கண்களினாலே பார்க்காததை நம்புவது, ஆவிக்குரிய பார்வையிலே பார்ப்பது என்று சொல்வது தான் விசுவாசம். நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று சொல்கிறார்கள். வாட் வி ஹோப் ஃபார் அண்ட் வாட் வி டு நாட் சி, எதை எதிர்பார்த்திருக்கிறோம் அல்லது எதை நாம் பார்க்கவில்லை. இங்கே சொல்லப்பட்ட அத்தனை நபர்களுமே இதற்கு பொருத்தமாக இருக்கிறார்கள். ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆப்ரகாம், வரிசையாக நீங்கள் பார்த்தால், இந்த முதல் வசனத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், இவர் எல்லாரும் பொருந்தி போகிறார்கள். அவர்கள் தூரத்திலே கண்டு அதை நம்பி அவர்கள் அதை பயணப்பட்டார்கள். அவர்கள் பார்க்கவே இல்லை. முதலாவது நபரை பார்ப்போம், ஆபேல். வர்ஷிப் ஆஃப் ஃபெய்த் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். ஃபெய்த் வில் ஆல்வேஸ் ரிசல்ட் இன் ஹார்ட் ஃபெல்ட் வர்ஷிப். இவரை குறித்த ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது ரெண்டு பேர் காணிக்கப்படுகிறாங்க, முதல் பெற்றோருடைய ரெண்டு பிள்ளைகள், ஆதாம் ஏவாள் என்பது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட முதல்
பெற்றோர். அவர்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகள் கடவுளுக்கு காணிக்கை படைப்பதாக ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய காணிக்கையை கடவுள் அங்கீகரித்தார், ஆனால் இன்னொருடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம் என்று நீங்கள் படித்திருக்கிறீர்களா? ஏன் ஆண்டவர் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார்? ஏன் ஒருவருடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், இன்னொருடைய காணிக்கையை அவர் புறக்கணித்தார்? காரணம் என்ன ஏதாவது நாம் தெரியுமா? நான் பார்த்தேன், சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், குறிப்பாக 1 யோவான் 3:12 அதற்கான பதில் இருக்கிறதாக நான் உணர்கிறேன். 1 யோவான் 3:11, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தந்தானே. இயற்கையாகவே பிறந்ததிலிருந்தே ஆதாம் வழியாக அவனிடத்திலே அந்த பாவம் வந்துவிட்டது. ஆனால் அதோ அவனோடு சேர்ந்து பிறந்த அல்லது அவனுக்கு அடுத்து பிறந்த அவனுடைய தம்பி, அவனுக்கும் அவ்வித பாவ சுபாவம் இருந்தது தான். ஆனால் வியாக்கியானம் என்ன சொல்கிறது, பெரிய பெரிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவன் தான் ஒரு பாவி, தன் தாய் தந்தை மூலமாய் இந்த உலகத்திலே நான் பாவியாகி பிறந்து விட்டேன், நான் கடவுளாலே சாகடிக்கப்பட வேண்டியவன், நான் கொல்லப்பட வேண்டியவன், அதனாலே ஆண்டவரே இந்த காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி மந்தையிலே மிக சிறந்ததை கடவுளுக்கு படைத்தான், தலையீற்றை படைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இதுதான் அதனுடைய சாராம்சம் என்று சொல்கிறார்கள். அதாவது நான் பாவி ஆண்டவரே, ஏனென்றால் என் தாய் தந்தை வழியாக நான் பாவத்திலே கற்பம் தரித்திருக்கிறேன், நிச்சயமாக உம்முடைய சுபாவத்துக்கு நான் தகுதியானவன் அல்ல, நான் உம்முடைய சுபாவத்தில் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் இப்பொழுது அந்த சுபாவத்தை இழந்திருக்கிறேன், உம்முடைய சாயலை இழந்திருக்கிறேன், எனவே நான் பாவி, நான் சாகடிக்கப்பட வேண்டியவன், ஆனால் கிருபையாக என்னை மன்னித்து இந்த பலியை ஏற்றுக்கொள்ளும். வர்ஷிப், விசுவாசத்தின் தொழுகை என்று சொல்லலாம். இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு நம்பிக்கையோடு கூட காணாததை கடவுள் யாரென்று அப்போது அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் பேசினார் என்று பார்க்கிறோம், ஆனால் காயின் இடத்திலோ ஆபேல் இடத்திலோ பேசினதாக இல்லை. அப்படி காணாத ஒரு ஆண்டவர் இடத்துல இவன் நம்பிக்கையோடு கூட நான் பாவி என்று தன்னை, அதனால் தான் இந்த வசனம் 1 யோவான் 3:12 கடைசி பகுதியிலே தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம், ஆபேலுடைய கிரியைகள் அத்தனையும் நீதி உழவிலாக இருந்தது, எந்த கட்டுப்பாடும் இல்லை, எந்த சட்டத்திட்டமும் அப்போது வரையறுக்கப்படவில்லை. ஒருவேளை மோசையின் காலத்துக்கு பின்புதான் எல்லா சட்டத்திட்டங்களும் வரையறுக்கப்பட்டது, எல்லா நீதி நியாயங்களும், நாம் நியாயப்பிரமாணம் என்று சொல்கிறோம், சிவில் லா என்று சொல்கிறோம், செரிமினியல் லா என்று சொல்கிறோம், நிறைய சட்டங்கள்லாம் எப்பொழுது வகுக்கப்பட்டது, பின்னாட்களிலே இஸ்ரவேல் என்கிற ஒரு அமைப்பு உருவான பிறகு. ஆனால் இந்த காலத்திலே முதல் அந்த ஆதி நாட்களிலே எந்த சட்டத்திட்டமும் இல்லை, ஆனாலும் கூட ஒரு பயபக்தியாக கடவுளிடத்தில் ஒரு பலியை செலுத்தும் போது அந்த கான்சியஸ், ஒரு உணர்வு பூர்வமாக உள்ளுணர்வோடு நான் பாவி, என்னை நீர் மன்னிக்க வேண்டும், என்னை மன்னித்து உம்முடைய கிருபையினாலே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பலியை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் என்ன சொல் மனப்பூர்வமாக விசுவாசத்தோடு அதை படைத்தான். மந்தையிலே சிறந்ததை கொண்டு வந்து படைத்தான். ஆனால் இன்னொருவனோ ஏனோ தானோ என்று படைத்தான் என்று அங்கே பார்க்கணும். அதாவது கனிகளிலே சிலவற்றை கொண்டு வந்து படைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கே நான் பார்க்கிற விஷயம் என்ன, ஃபெய்த் வில் ஆல்வேஸ் ரிசல்ட் இன் ஹார்ட்ஃபெல்ட் வர்ஷிப். உண்மையான விசுவாசம் உளப்பூர்வமான வழிபாட்டுக்கு நேராக வழிநடத்தும். நிச்சயமாக நாம் உள்ளத்திலே கடவுள் மீது பற்று உறுதி கொண்டிருப்போமானால் நாம் உளப்பூர்வமாக பாடல் பாடும்போது, அல்லது நாம் காணிக்கை செலுத்தும் போது, அல்லது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது, அல்லது நாம் எப்போதுமே ஒரு உளப்பூர்வமாக கடவுளை பார்ப்போம். ஏனோ தானோ என்று அல்ல, வார்த்தையிலே இல்லை, உதட்டளவிலே அல்ல, உள்ளத்திலிருந்து அந்த வெளிப்பாடு வரும். நிறைய நேரங்களில் என்னையே நான் தற்பரிசனை செய்திருக்கிறேன், எத்தனையோ நேரங்களில் தோத்துறோம் என்று சொல்வோம் ஆனால் உள்ளத்திலிருந்து சொல்வதில்லை, எத்தனையோ நேரங்களில் ஜெபித்திருக்கிறோம், வாய் ஜாலங்களை பயன்படுத்தி ஜெபித்திருக்கிறோம், ஆண்டவரே நான் உள்ளத்திலிருந்து செய்வதில்லையே, உளப்பூர்வமாக செய்ய வேண்டுமே, என்னுடைய விசுவாசம் உளப்பூர்வமாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி நான் வருந்திருக்கிறேன். ஃபெய்த் வில் ஆல்வேஸ் ரிசல்ட் இன் ஹார்ட்ஃபெல்ட் வர்ஷிப், உளப்பூர்வமான ஆராதனைக்கு நேராக வழிநடத்தும். வேதத்தின் முதல் ஆராதனையாளராக இந்த ஆபேல் அறியப்படுகிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், நீங்கள் சங்கீதம் 145:18 ஒரு வசனம் இருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாய் இருக்கிறார்.
ஆதியிலே இருந்து அந்த காரியம் தொடர்கிறது. இந்த காரியம் எப்படி வந்தது? அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி காண்கிற விஷயம். ஆராதனை, அதாவது விசுவாச ஆராதனை செய்ததாக பார்க்கிறோம். நம்முடைய, உங்களுடைய, என்னுடைய பற்று உறுதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு ஹார்ட்ஃபெல்ட் வர்ஷிப்புக்கு நேராக உளப்பூர்வமான உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து. சில நேரங்களில் நாம், இப்பொழுது நம்முடைய பிரதம மந்திரி கூட சில நேரங்களில் பேசுகிறார், மன் கி பாத்னு சொல்கிறாங்க. மன் கி பாத்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரேடியோவில் பேசுகிறார். மனதிலிருந்து பேசுகிறேன், மனதோடு பேசுகிறேன் என்று சொல்கிறார். நிஜமாகவே அவர் மன் கி பாத் மனதிலிருந்து பேசுகிறான்னு தெரியாது. ஆனால் நாம் நம்முடைய ஆண்டவரோடு கூட நம்முடைய மனதிலிருந்து, உள்ளத்தின் அடையாளத்திலிருந்து, இந்த மனிதனைப் போல, ஆவேலை போல உளப்பூர்வமாக, ஆண்டவரே நான் பாவி, என்னை உம்முடைய கிருபையினால் மீட்டு இந்த காணிக்கையை அங்கீகரித்துக் கொள்ளும், என்னை நீர் இந்த உலகத்திலே வாழவிடும் என்று சொல்லி விசுவாச அறிக்கையை செய்த அந்த ஆவியலைப் போல வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பற்றுறுதியை நாம் மறு பரிசீலனை செய்ய அல்லது மறுபடியும் நாம் சோதித்து பார்க்க கடவுள் இந்த நாளில் அழைப்பு கொடுக்கிறார். அடுத்து ஏனோக்கு என்கிற ஒரு மனிதனை குறித்து, இதை இந்த மனிதனை குறித்து படித்தேன். ஒன்று ரெண்டு வசனங்கள் தான் இருக்கிறது. ஆதியாகமம் 3:23-24 எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 365 வருஷம் இந்த உலகத்தில் அவன் இருந்தானாம். ஆனால் இன்னொரு வார்த்தை இருக்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஹி வாஸ் வாக்கிங் வித் காட். 365 வருஷம், 365 நாட்கள் அல்ல, 365 வயது வருடமும் அவன் எப்பொழுதெல்லாம் கான்சியஸாக, சிந்தனையோடு, உணர்வோடு இருந்தானோ அப்பொழுதெல்லாம் கடவுள், காட் கான்சியஸ் சொல்லுவாங்களே, கடவுள் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு அவரோடு கூட நடந்தான். இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம், அவன் குடும்பஸ்தன் என்பதையும் அறிந்து கொண்டேன். ஒரு குடும்பஸ்தனாக இருந்து கொண்டு இதெல்லாம் சாத்தியமில்லை என்று சொல்லுவார்கள். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைங்க, எப்போ பார்த்தாலும் கடவுள் குறித்து யோசிக்க முடியாதுங்க, திங்க் பண்ண முடியாதுங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனிதன் அதற்கும் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். ஏனோக்கு கடவுளோடு நடந்தான், கடவுளையே யோசித்து கொண்டிருந்தான், கடவுளையே பிரியப்படுத்தினான். எப்போதும் அவன் சிந்தை காட் கான்சியஸாக இருந்தது, கடவுள் சிந்தையாக இருந்தது. ஸோ வாக்கிங் ஆஃப் ஃபெய்த், வாக்கிங் ஃபெய்த்னு சொல்லலாம், வாக் வித் காட்னு சொல்லலாம். அதாவது வர்ஷிப் ஆஃப் ஃபெய்த், வாக்கிங் ஆஃப் ஃபெய்த், கடவுளோடு கூட நடந்த ஒரு விசுவாசம், கடவுளோடு கூட வாழ்ந்த ஒரு விசுவாசம். 365 ஆண்டுகளில் எத்தனை நாட்கள் அவன் இப்படி இருந்தான் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், அவன் காணப்படாமற் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளோதான் அவனுடைய ஹிஸ்ட்ரியை, ரெண்டு வசனத்தில் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கும் அவனை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இதே போல் ஆவேலை குறித்து, இதே 11 ரொம்ப தெள்ள தெளிவாக இன்றைக்கும் அவனை குறித்து பேசப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினாலே ஆவேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இன்றைக்கும் ஆவேலை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அவனுடைய அந்த விசுவாச ஆராதனை, விசுவாச தொழுகை, பற்று உறுதி, கடவுள் மீது கொண்டிருந்த அந்த, அவனோடு பிறந்த இன்னொருவன், அவனுக்கு முந்தியவனுக்கு அது இல்லை, அவன் தீயவனாய் கொடுங்கோலனாய் ஆதியிலே இருந்திருக்கிறான். அப்படியான இவனுக்கு அந்த வாய்ப்பு இருந்ததல்லவா? இவன் அந்த வழியை தெரிந்து கொள்ளாமல் கடவுள் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வோடு, காட் கான்சியஸோடு, ஓகே, அந்த சிந்தையோடு இவன் நடந்திருக்கிறான். அதனால் தான் மரித்தும் இன்றைக்கும் அவனை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்மை குறித்து இன்றைக்கு பேச போகிறோம். அதே போல் அடுத்த நபர் ஏனோக்கு, ரொம்ப பெரிய அளவிலே அவனை குறித்து விளம்பரப்படுத்தப்படவில்லை. மிக சுருக்கமாக 365 ஆண்டுகாலம் வாழ்ந்தான். ஆனால் அவன் தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான், கடவுளை பிரியப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். வாக்கிங் ஆஃப் காட், வாக்கிங் வித் ஃபெய்த், கடவுளோடு கூட விசுவாசத்திலே அவன் நடந்திருக்கிறான். மறுபடியும் அந்த முதலாம் வசனத்தை ஒப்பிட்டு பாருங்களேன். விசுவாசமானது நம்பப்படலின் உறுதியும், காணப்படாத நிச்சயம். கடவுளை அவன் கண்டதில்லை. நீங்கள் 3:15 ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிங்காலை நசுக்குவாய். அப்படி இருக்கா? இந்த வாக்குத்தத்தம் அப்பொழுதே ஏவாள் மூலமாக கொடுக்கப்பட்டது, கடவுள் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் எப்பொழுது இது நிறைவேறும் என்று சொல்லி எவருக்கும் தெரியாது, காத்திருந்தார்கள். அதனால தான் நீங்கள் இதே அதிகாரம் எபிரேயர் 11:13 இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவர்களை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்றும் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை கேள்விப்பட்டதோடு, சரி இது எப்பொழுது நடக்கும், எப்பொழுது இரட்சகர் வருவார், எப்பொழுது நாங்கள் மீட்கப்படுவோம், எப்பொழுது அந்த சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கும், நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் தூரத்திலே அதை கண்டு நம்பி அவர்கள் வாழ்ந்து மரித்தார்கள். ஏனோக்கும் அதிலே வருகிறார். மூன்றாவது ஒரு நபரை நாம் பார்க்கிறோம்,
நோவா ஒர்க்கிங் ஆஃப் ஃபெய்த், வேலை செய்யும் விசுவாசம் என்று சொல்லலாம். இந்த மனிதனை குறித்து வாரன் விஎஸ்வி என்கிற ஒரு மனிதர் இப்படியாக சொல்கிறார், விசுவாசம் என்பது ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் அல்லது ஆண்டவரால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை புரிய வைக்கும் ஒரு செயல். விசுவாசம் என்பது ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் அல்லது ஆண்டவரால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை புரிய வைக்கிற ஒரு செயல் என்று சொல்கிறார். மேலும் அவர் சொல்கிறார், மற்றவரால் புரிந்து கொள்ள முடியாததை புரிய வைக்கும் ஒரு செயல் விசுவாசம். நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள், இந்த நோவா தரையிலே ஒரு பேலையை செய்ய சொல்லும்போது உலகத்தாரால் ஒருவேளை நாம் இருந்தால் கூட அன்றைக்கு கேலிதான் செய்திருப்போம் என்று நான் நினைக்கிறேன். அன்றைக்கு நீ இப்படி ஒரு பேலையை செய், இந்த அளவில் தரையில் கடல் ஓரத்தில், கடலில் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரு மத்திய பிரதேசத்தில் தரையில் செய்ய சொல்லும்போது எல்லோரும் அவனை கேலி செய்தார்கள். தாத்தா நோவா தாத்தா என்ற பாட்டு கூட நமக்கு தெரியும் அல்லவா, கேலி செய்தார்கள் சொல்லி எல்லோரும் நிச்சயமாக அவனை இகழ்ந்திருக்கக்கூடும். கிட்டத்தட்ட நான் படித்தேன், 100 ஆண்டுகள் அந்த பேலையை செய்தானான். இந்த 3 பேர் சேர்ந்து 100 ஆண்டுகள் அந்த பேலையை செய்திருக்கிறார் என்று வரலாறு சொல்கிறது. 100 ஆண்டுகள் ஒரு பெரிய விசுவாசத்தோடு, இது நடக்குமா நடக்காதா இது என்ன முட்டாள்தனமும் என்றெல்லாம் அவன் கிஞ்சித்தும் யோசிக்கவில்லை. இதைத்தான் விசுவாசம் என்று சொல்லுவோம். தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு அவர்கள் விசுவாசத்தோடு மறித்தார்கள். நம்பப்படுதல் உறுதி, காணப்படாதல் நிச்சயம். சொல்லிவிட்டார், மழை வரும் வராது அதை பற்றி எனக்கு அவள் கண்டிப்பாக வரும் என்ற ஒரு நம்பிக்கை, அதுதான் நம்பப்படுதலின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். வாட் வி டு நாட் ஏபிள் டு சி, நிச்சயமாக இந்த கண்களாலே நான் பார்த்தால்தான் விசுவாசிப்பேன் என்று தோமா சொன்னார். அப்படி அல்ல, பார்க்காமலேயே நான் நம்புவேன். இன்றைக்கெல்லாம் கடவுளை நாம் யாரும் நேரடியாக பார்த்ததில்லை, திருமறையின் வழியாக அவரை குறித்து கேள்விப்படுகிறோம், அவரை குறித்து நிறைய காரியங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். சில வேளைகளில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுறது, அதன் வழியாக கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறோம், அவ்வளவுதான். மற்றபடி இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இருந்த அந்த சீஷர்களைப் போல நேரடியாக நாம் இன்றைக்கும் பார்த்ததில்லை. சிலர் சொல்லுகிறார்கள், நான் பார்த்தேன் அப்படி பார்த்தேன் எல்லாம் சொல்கிறார்கள், என்னால் அதை நம்ப முடியவில்லை. ஆனால் நாம் அதை காணாமல் விசுவாசிக்கிறோம் அல்லவா, அதனால் தான் பாக்கியவான்கள். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த மனிதன் இல்லை ஆண்டவர் இது என்ன முட்டாள்தனம் என்றெல்லாம் சொல்லவே இல்லை, ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்தான் என்று பார்க்கிறோம். நிறைய இழிசொல், நிறைய அவமானம், கட்டாந்தரையிலே போய் முட்டாள்தனமாய் செய்து கொண்டிருக்கிறாயே, காலத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய கடவுளும் முட்டாள் நீயும் ஒரு முட்டாள் என்று சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் இதையெல்லாம் அவன் யோசி, இன்றைக்கும் நம்மை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து நிறைய பேர் எத்தனையோ ஏளனமான விஷயங்களை சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார், எத்தனையோ ஏளனமான விஷயங்கள். இவரெல்லாம் ஃபாரின் காடை வணங்குறாங்க, இவரெல்லாம் தேவையில்லாத காரியங்களை செய்கிறார்கள், இவரெல்லாம் ஒரு அறையிலே கூடி நேரத்தை வீணாக்குகிறார்கள். நான் பணி செய்கிற அந்த கல்லூரிக்கு பக்கத்தில் நிறைய பேர் ஒரு இதில் வேலை செய்கிறாங்க, ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி பெஞ்சு செய்கிற ஃபேக்ட்ரி, ஃபர்னிச்சர் கடை. அப்போது அங்கே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ், எங்கிட்ட படிக்கிறவங்களும் ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் தான், அங்கே பணி செய்கிறவங்களும் ஹிந்தி ஆட்கள் தான். ஸோ அந்த பசங்கள்லாம் இவங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்களாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, முட்டாள் பசங்கடா, முட்டாள் பசங்க, இந்த கல்லூரியில் வந்து முட்டாள்தனமாக பைபிளை தூக்கிட்டு படிச்சுட்ருக்கீங்க, வேஸ்ட் பண்ணுறீங்க. நாங்கள் பாருங்கள் சம்பாதிக்கிறோம், சம்பாதித்து பணத்தை சேர்க்கிறோம், அனுப்புகிறோம், முட்டாள்கள் என்று சொல்லி அவர்கள் ஏன்னா 2 பேரும் ஹிந்தியில் பேசிக்கிறாங்க. இதே போல தான் இந்த நோவாவிடத்திலும் நிறைய பேர் பேசியிருக்கக்கூடும், அவருடைய உறவினர்களை தவிர்த்து மற்றவர்கள்லாம். ஆனால் வேலை செய்யும் விசுவாசம் அவனிடத்தில் இருந்தது. பல ஆண்டுகள் அவன் பொறுமையாக கடவுள் சொன்னபடி அளவின்படியெல்லாம் பொறுமையாக செய்தான். இந்த பொறுமைக்கு காரணம் விசுவாசத்தினுடைய இன்னொரு முக்கியமான குணாதிசயம் என்ன தெரியுமா, பொறுமை. அதைத்தான் அடுத்த நபர் நமக்கு சொல்லித் தருகிறார், பொறுமை காத்திருத்தல் என்பதை. இந்த மனிதன் அதை செய்தான். இன்றைக்கும் ஆண்டவர் இது போன்ற நிறைய அசைன்மெண்ட்ஸை நமக்கும் கொடுக்கிறார். நம்மிடத்திலையும் ஒருவேளை பேலை செய்ய சொல்லி அல்ல, வேறு விதமான ரூபங்களிலே இன்றைக்கும் ஆண்டவர் பல்வேறு விதமான காரியங்களை, பணிகளை, அசைன்மெண்ட்ஸை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், பொறுமையாக இருங்கள், காத்திருங்கள். ஆனால் நிறைய நேரங்களிலே நம்மால் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுனாலே பொறுமை இழந்து தவிக்கிறோம். இந்த மனிதன் மிக பொறுமையாக, எத்தனை ஆண்டுகள் கொண்டதாக என்று தெரியாது. ஏனென்றால் ஆதியாகமம் 3:11-11 வரைக்கும் வரலாறு இல்லை, அது எந்த காலகட்டத்தில் நடந்தது என்பதற்கான சரியான ஆதாரபூர்வமான வரலாற்று காரியங்கள் இல்லை. அதனால் இது எப்பொழுது நடந்தது என்று தெரியாது. ஆனால் கடவுளை குறித்த ஒரு உணர்வு, கடவுளை குறித்த ஒரு அந்த பார்வை அந்த மனிதனுக்கு இருந்தபடினாலே இன்றைக்கும் அவர்கள் திருமணங்களில் இடம்பெற்று நம்மை பேச வைக்கிறார்கள். அவர்கள் மூலமாக கடவுள் நமக்கு பல்வேறு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். 100% கீழ்ப்படுதலோடு
பணி செய்ய, நோவாவை போல பணி செய்ய, விசுவாசத்தோடு பயணிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி யாக்கோபு சொல்கிறார். விசுவாசத்தை கிரியையினாலே காட்டுங்கள், உங்களுடைய செயலிலே காட்டுங்கள். நிறைய இடங்களில் மார்ட்டின் லூத்தர் இந்த யாக்கோபு நிறுவத்தோடு முரண்படுகிறார். யாக்கோபு நிறுவம் திருமறையில் இருக்கக்கூடாது, வெளியே எடுத்துடணும்லாம் சொல்லியிருக்கிறார். அந்தளவுக்கு அவர் கிருபையும் விசுவாசத்தையும் உயர்த்தி பிடுகிறார். ஆனால் என்னை பொறுத்தளவிலே யாக்கோபு ஒன்றும் பெரிய தவறாக சொல்லவில்லை. அவர் உன்னுடைய விசுவாசத்தை கிரியையினாலே காட்டுங்கள், ஏனென்றால் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார், அது நல்லது தான், எல்லோரும் தான் விசுவாசிக்கிறார்கள் கடவுள் இருக்கிறான்னு சொல்லி, ஏதோ ஒரு சிலரை தவிர கடவுள் இல்லை என்று, ஏதோ கொஞ்சம் பேரை தவிர மற்ற எல்லாரும் உலகத்திலே கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று நம்பத்தான் செய்கிறார்கள். ஏன் பிசாசில் கூட விசுவாசித்து நடுங்குகின்றனவே. அப்போ உன்னுடைய விசுவாசத்திற்கும் கிரியில்லாத விசுவாசத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அப்போ விசுவாசத்தை நாம் நம்முடைய வாழ்விலே தொடர்பு படுத்த வேண்டும். அது ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம், ரொம்ப சவாலான விஷயம். ஆண்டவரை ஆராதிப்பது ரொம்ப எளிமையான விஷயம், கண்களை மூடி கரங்களை தூக்கி கண்ணீர் வடித்து கடவுளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கடினமான விஷயமெல்லாம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சில விஷயங்களை சொல்லும்போது, நான் சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியில் பணி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு ஊழியர் மூலமாக என்னுடைய அந்த அழைப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. என்னுடைய வேலையை விட்டு புறப்பட்டு இப்பொழுதே போ என்று சொல்லும்போது நான் உடனே கீழ்ப்படிந்தேன். ஆனால் அநேகர் அதை ஏளனம் செய்தார்கள். இப்படி முட்டாள்தனமாய் நீ முடிவு எடுத்திருக்கிறாயே, இங்கே இல்லாத ஊழியமா, இதை கூட செய்யலாமே என்றெல்லாம் என்னுடைய பாஸ்டர் முதற்கொண்டு சொன்னார்கள். ஒருவேளை அப்பொழுது அது அவர்களுக்கு முட்டாள்தனமாக இருந்திருக்கலாம், ஒருவேளை நானும் ஒருவேளை யோசித்திருக்கலாம் இதென்ன காரியம் என்று சொல்லி. ஸோ இது மாதிரி வேலை செய்யும் விசுவாசத்தை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேலை செய்யும் விசுவாசம் என்றால் உடனடியாக கீழ்ப்படியும் விசுவாசம், அதாவது நடக்கக்கூடாத விஷயத்தை கூட செய்து காண்பிக்க வேண்டும், இது நடக்காது, இதுக்கு சாத்தியமே இல்லை என்று நம்புகிற விஷயத்தை கடவுள் சொல்வார். ஆனால் ஏதோ ஒரு ரூபத்திலே திருமறையை படிக்கும் போதோ இல்லை சில செய்தி வழியாவோ நீ இதை விட்டுவிடு அல்லது இதை தொடர், இதை செய், அதை செய்யாதே என்று நாம் கேள்விப்படும் போது அதை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். சில நேரங்களில் சிலரை வேலையை விட சொல்லலாம், சில நேரங்களில் சில காரியத்தை செய்யாதிருக்க சொல்லலாம். இப்படி பல்வேறு ரூபங்களில் கடவுள் இன்றைக்கும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். வேலை செய்யும் விசுவாசம் ரொம்ப எளிதிலே அவரை ஆராதிக்க முடியும், போக முடியும், வர முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு கீழ்ப்படிதல், அதைத்தான் விசுவாசத்திலே கிரியை என்று சொல்கிறார்கள். கடைசியாக ஆபிரகாம் என்கிற ஒரு நபர், வெயிட்டிங் ஆஃப் ஃபெய்த், வர்ஷிப் ஆஃப் ஃபெய்த், வாக்கிங் ஆஃப் ஃபெய்த், ஒர்க்கிங் ஆஃப் ஃபெய்த் அண்ட் வெயிட்டிங் ஆஃப் ஃபெய்த், கடவுளுக்காக காத்திருந்த ஒரு விசுவாசம். கடவுளுக்கு அவரை குறித்து நிறைய விஷயங்களை நாம் சொல்ல முடியும். ஏன்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி ரோமர் 9 எழுதப்பட்டிருக்கிறது. காத்திருக்குதில் இவரை தான் ஹீரோ என்று நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு ஒரு சகோதரி இடத்துல கேட்டாங்க, சார் நீங்கள் ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் யோபுடைய விசுவாசத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஆபிரகாமுக்காவது கடவுள் அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தார், சொல்லிகிட்டே இருந்தார், உனக்கு நான் ஒரு குழந்தையை தருவேன், அது கடற்கரை மணலை போல வானத்தை நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் பேசிகிட்டே இருந்தார். ஆனால் யோபுக்கு ஆண்டவர் எதுவுமே பேசலையே, ஆனால் யோபோட விசுவாசம் தானே அப்படின்னா பெருசுன்னா என்கிட்ட பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விவாதங்கள் அப்போது வரத்தான் செய்யும். ஆனால் காத்திருக்குதல் கடவுளுடைய அந்த காரியத்தை இங்கே தான் சரியாய் பொருந்து போகிறேன் நினைக்கிறேன். இது நம்பப்படலும் உறுதி, காணப்படாத நிச்சயம். ஊர் என்கிற இடத்துக்கு போ என்று கடவுள் சொல்கிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த மனிதனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஊர் என்கிற அந்த ஊர் எங்கே இருக்கிறது? கல்தேயர் பட்டணம் எங்கே இருக்கிறது? அது எப்படிப்பட்ட ஊர், எப்படிப்பட்ட ஜனங்கள், எத்தனை 1000 கிலோமீட்டர், நான் எப்படி போய் அங்கே வாழ்வேன், குடும்பத்தை எப்படி அங்கே தங்க வைப்பேன், எதுவுமே தெரியாது. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ கட்டளை. இதுதான் காணப்படாதை குறித்த உரித்தம். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதைகளின் நிச்சயம். இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. வட இந்தியாவுக்கு போ என்று என்னை சொன்னபோது எங்கே நான் போவது தெரியாது. அகஸ்டின் சிவகுமார் அப்படித்தான் சொல்கிறார், அவர் அப்படித்தான் சொல்கிறார். ஆண்டவர் அவரை பீகாருக்கு போ என்று சொல்லும்போது பீகாரை குறித்து எந்த அறிவும் அவருக்கு இல்லை, ஆனால் கீழ்ப்படிந்து போனார். இங்கேயும் ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் என்கிற மனிதர், நம்பப்படல் உறுதியும். எஸ், அவர் உறுதியாய் நம்பினார். அதனால் விசுவாசிகளின் தகப்பன், காணப்படாதவர்கள் நிச்சயம். எங்கே போகிறோம் என்பதை அவர் பார்வையிலே பார்க்கவில்லை. நானாவது ஒரு முறை எக்ஸ்போசராக போய் பார்த்துட்டு வந்துட்டேன் எந்த ஃபீல்டுன்னு, எனக்கு தெரியும் இப்போ இந்த இடத்த தான் போக போகிறோன்னு. ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் பார்க்கவே இல்லை.
அதேபோல இவர்கள் காத்திருந்தார்கள். எதுக்காக? வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக இந்த மனிதர் காத்திருந்தார். கொடுக்கப்பட்டு பல வருடங்கள் உருண்டோடிச்சு. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 25 வருஷம் தாண்டியாச்சு. ஆனாலும் பொறுமையோடு கடவுள் என் வாழ்விலே இதை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தார். ஏனென்றால் தன்னை அழைத்தவர் இன்னார் என்று அவர் அறிந்து வைத்திருந்தார், உணர்ந்து வைத்திருந்தார். அந்த அறிதல், அந்த உணர்தல் தான் காத்திருக்க செய்தது. அது நம்மிடத்திலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னை அழைத்தவர் இன்னார் என்று நான் அறிந்தும் உணர்ந்தும் இருக்கிறேனா என்பதுதான் கேள்வி. வசனம் 8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ரொம்ப தெள்ள தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பதான் அராம் என்கிற ஒரு இடத்துலேருந்து எகிப்து என்கிற இன்னொரு நாட்டிற்கு அவன் கடந்து சென்றான். உண்மையான விசுவாசம் கடவுளின் வேலை வரும் வரைக்கும் காத்திருக்கத்தான் செய்யும். அநேக நேரங்களிலே சில காரியங்களுக்காக நாம் போராடி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இப்பொழுதே தாரும், இப்பொழுதே தாரும், இப்பொழுதே தாரும். சில நேரங்களிலே கடவுள் அதை காத்திருக்க வைக்கிறார். ஏற்ற நேரத்திலே அவர் சரி எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறோன்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இதையெல்லாம் நான் ரொம்ப தெளிவாய் சொல்லுவோம். ஆனால் நம்புவதில் தான் பிரச்சனை, அதை அபியாசிப்பதில் தான் பிரச்சனை, அதை நம்முடைய வாழ்விலே கடைபிடிப்பதில் பிரச்சனை. கர்த்தர் நிச்சயமாய் வசனத்திலெல்லாம் போடுவோம், கல்யாண காட்டிலெல்லாம் போடுவாங்க, கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்தார். ஆனால் அதை நான் நம்பி பொறுமையாக இருப்பதில் தான் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த திருமறை வசனங்கள் மூலமாக கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் சாதாரணமான விசுவாசம் என்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த விசுவாசத்தை அவர் தான் தருகிறார். அதே நேரத்தில் நாம் அவரோடு கூட இணைந்து பயணப்பட அழைக்கப்படுகிறோம். விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை அவர் கொடுத்தாலும், நீங்கள் இந்த கிட்டகுமாரன் என்ற அந்த கதையிலே பார்க்குறோம், அந்த ஊமையிலே அந்த தகப்பனிடத்திலே அவன் கேட்கிறான், என்னுடைய சொத்துக்களை பிரித்து கொடு என்போது தகப்பன் அமைதியாக பிரித்து கொடுத்து விடுகிறார், மறுப்பேதும் சொல்லவில்லை. அதே போல தான் நாம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு கூட நாம் பின்வாங்கி போவதற்கு வாய்ப்பு உண்டு, நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் நாம் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லது எது, தீயது என்பது எது என்பதை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சாயல், அவரை போல சுபாவம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறபடினாலே, அந்த தன்மை அவர் தந்திருக்கிறபடினாலே நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உரிமை நமக்கு தந்திருக்கிறார். விசுவாசத்தை தோக்குறவர் அவர்தான், நம்மளே இறுதி வரை முடிவு வரச்சுகிற அவர்தான். ஆனால் அதை நாமும் சேர்ந்து அபியாசிக்க வேண்டும். அதனால்தான் இங்கே தெள்ள தெளிவாக 5-6 வசனத்திலே விசுவாசம் இல்லாமல் இட் இஸ் இம்பாசிபிள் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. டு ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த், விசுவாசம் இல்லாமல் கடவுளை பிரியப்படுத்துவது என்பது இயலாத விஷயம். அப்படியானால் கடவுள் தான் என்னை விசுவாசம் தருகிறார், அவர் தான் எல்லாம் நடத்துகிறார் என்பது மாத்திரம் பாதி உண்மை, அது முழு உண்மை அல்ல. கடவுள் விசுவாசத்தை நம்மளே ஏற்படுத்துகிறார் என்பது உண்மை. இங்கே 4 நபர்களை பார்த்தோம், அவர்களும் சேர்ந்து செயல்பட்டார்கள், அவர்கள் வேலை செய்தார்கள், அவர்கள் காத்திருந்தார்கள், அவர்கள் விசுவாசத்தோடு ஆராதித்தார்கள், அவர்கள் விசுவாசத்தோடு நடந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 4 காரியங்களை பார்த்தோம், 4 பேரை குறித்து பார்த்தோம். இந்த விதமான இந்த பிரின்சிபலை, இந்த விதமான தத்துவத்தை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வெறும் விசுவாசத்தை மாத்திரம் பேசி கொண்டிராமல், அல்லது நான் கடவுளை விசுவாசிக்கிறேன், நான் ஒரு நல்ல விசுவாசி, நான் ஒரு மெச்சூர் விசுவாசி என்று சொல்லிக் கொண்டிராமல், இவ்விதமான செயல்பாடுகள் வரும்போது நம்முடைய எதிர்பார்ப்பு அல்லது நம்முடைய எதிர்வினை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அலசி ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேலை செய்யும் விசுவாசம், காத்திருக்கும் விசுவாசம், ஆராதிக்கும் விசுவாசம், அவரோடு நடக்கும் விசுவாசம், என்ன நடந்தாலும் நான் அவரை நம்பியிருப்பேன். இந்த விதமான காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உண்மையான விசுவாசம் கடவுளின் வேலை வரும் வரைக்கும் காத்திருக்க செய்யும். ஆண்டவர் தொடர்ந்து விதமான வசனங்களோடு காரியங்களோடு நம்மோடு பேசுவாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, நல்ல நேரத்துக்காக நினைவு செலுத்துகிறோம். விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவருமாய் நீர் இருக்கிறீர் சாம். விசேஷமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அவரெல்லாம் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள், மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நாங்களோ விசேஷமாக அதை கண்டிருக்கிறோம் சாம், நேரடியாய் அதை அனுபவிக்கிறோம். இயேசு என்கிற அந்த இரட்சகரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுடைய ஆண்டவரும் மீட்பருமாக இருக்கிறபடினாலே தோத்தரிக்கிறோம். இன்னும் அதிகமாக எங்களிடத்தில் ஏராளமான சோர்சஸ் கொடுத்துருக்கிறீர் சாமி.
திருமறை என்கிற ஒரு பெரிய பொக்கிசத்தை தந்திருக்கிறீர். ஆலய வழிபாடுகளை தந்திருக்கிறீர். இன்னும் ஏராளமான விஷயங்களை எங்கள் வாழ்வில் தந்து வருகிறீர். இதன் வழியாகவெல்லாம் எங்களுடைய விசுவாசம் இன்னும் முதிர்ச்சி பெறட்டும், இன்னும் மெருகேறட்டும் ஆண்டவரே, இன்னும் மேன்மை அடையட்டும். நாங்கள் அந்த நோவாவை போல, ஆபிரகாமை போல, ஏனோக்கை போல, ஆண்டவரே ஆபேலை போல, நாங்களும் தூரத்திலே கண்டு நம்பி நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபித்தார். விசுவாசத்திலே வாழ்ந்து விசுவாச போராட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராடி நாங்கள் ஓட்டத்தை முடிக்க கிருபித்தார். இப்படி திருக்கரத்திலேயான எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். கடவுளுடைய வார்த்தை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடலை 184 பாவியாக வேவாரேன் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை 184. அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல மன மகிழ்ச்சியான நாளின் இந்த மாலை வேளையிலும் நாங்கள் ஓரிரு உங்களுடைய முன்குறிக்கா பிள்ளைகளாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கூடிய வரவும் இந்த நாமத்தை மகிமைப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் கத்தர் பாராட்டின கிருபிகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த வேளையிலுமே உங்களுடைய கரங்களிலிருந்து பெற்ற நன்மைகளை உங்களுடைய இறையரசின் வளர்ச்சிக்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக மீண்டும் எங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். பலவீனப்பட்டவர்கள், சுகவீனப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். குடும்பத் தலைவர்கள், தாய்மார்கள், மற்றுமாய் நடைபெறுகின்ற ஊழியங்கள், வாலிப பிள்ளைகள், கல்வி பயின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமாய் நாங்கள் நன்றி தோடுமை ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தராமே, உம்முடைய விசுவாசத்திலே பலப்படும்படியாக உம்முடைய அழைப்பிலே நாங்கள் உம்முடைய அன்பிற்கு சாட்சியுள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த நாளின் ஆராதனையிலும் நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்முடைய நன்மைகளை நினைத்து போற்றவும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தினீர், பலப்படுத்தினீர். உம்முடைய கிருபைகளினால் எங்களை தாங்கி ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். நிறைவின் எல்லா நாசமோசங்களுக்கும் கடவுள் தாமே எங்களை நீர் விலக்கி பாதுகாத்து உம்முடைய கரத்திலே நல்ல நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோடு நீர் அருள் திரும்பியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த நாளிலும் வர தடைப்பட்ட மக்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். கர்த்தர் இந்த நாளின் ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்வில் சொந்தமாயிருக்க இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றவர்கள், தெருவோரங்களில் இருக்கின்றவர்கள், ஏழைகள், விதவைகள், அனாதைகள்,
கர்ப்பஸ்திரிகள் சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். உடைய மெய்யான பராமரிப்பும் சமாதானமும் உடைய வாழ்வில் நிறைவாயிருக்கட்டும். கடவுள்தாமே, இந்த இரவின் நாசமோசங்களுக்கு எங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து உம்முடைய நாமத்தில் துதிக்கும் துதியோடால நீர் அருள் தருக உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காய் நம்மை அர்ப்பணிப்போம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து, நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆராதனை நிறைவேற்றலாக கீர்த்தனை எண் 385, சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது என்ற கீர்த்தனையை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். கீர்த்தனை எண் 385. அப்பன் உன் கையில் ஒப்புவித்து நான் அமர்ந்து தூங்குவேன்.
சரணம் ஐயனே உன் பொன்னடி சரணம் அன்பின் ஆண்டவரே இரக்கம் மிகுந்தவரே இந்த வேளையிலும் நாங்கள் நன்றி இருதயத்தோடு இப்படி சமூகத்திலே கூடி ஆராதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் எங்கள் வாழ்வில் பலனாக ஜீவனாக எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறாய் இருந்ததுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தருடைய விசுவாசத்தை நாங்கள் பெருகும்படியாய் அனுதினமும் உம்முடைய கிருபைகளிலே நாங்கள் வளர ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த திரு சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துறையை போக கடவோம். நாமத்தினாலே ஆமென்.